அன்பு நேயர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். தேர்தல் களத்தில் எல்லா கட்சியும் சரி வேட்பாளர்களும் சரி எப்படி ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 40 தொகுதியிலையும் அமோகமாக ஜெயிக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இருந்தாலும் கூட 2 தொகுதியில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி கவனம் எடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 1 சேலம், இன்னொன்று தேனி. சொந்த மாவட்டத்தில் ஜெயிச்சே தீரணும், இது தங்களுடைய இமேஜோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இதில் ரொம்ப குறியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய சொந்த மாவட்டத்திலே அவங்கள தோல்வி பெற வச்சு அவங்களுடைய இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாகவே திமுகவும் அமமுகவும் திட்டம் போடுது. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக என்னென்ன வகையில் திட்டம் போட்டிருக்காங்க, என்னென்ன வகையில் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுடைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக விடையளிக்கும். சரவணன் யாருன்னா, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சவர். ஆனாலும் கூட முதலமைச்சருக்கு ரொம்ப பயங்கரமான விசுவாசி, அதனால் இவர் நம்ம சொல்கிறதை கேட்பார் அப்படின்னு முடிவு பண்ண எடப்பாடி பழனிசாமி சரவணியை வேட்பாளராக ஆக்குனார். இது இல்லாமல் சேலம் தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் உளவுத்துறைகிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தார். அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் பார்த்தா சேலத்தில் இருக்கிற எடப்பாடி, ஓமலூர், சேலம் தெற்கு இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுகவுக்கு பயங்கர வலுவாக இருக்குது. அந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே வந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். கூட்டணி கட்சிகளும் இருக்கிறனால இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதே போல் மேற்கு தொகுதியில் வீக்காக இருக்குது. வீரபாண்டி தொகுதி பார்த்தோம்னா அங்கே திமுக வலுவாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அமமுகவும் அங்கே வலுவாக இருக்குது. ஏன்னா அமமுக வேட்பாளரான எஸ்கே செல்வம் அவருடைய சொந்த ஊர் அது. அதனால் இந்த 3 தொகுதியிலையும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருந்தது. அதை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க கள வேலையில் இறங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கப்புறம் தன்னுடைய கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், அதுக்கப்புறம் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சே தீரணும், போன தடவை மாதிரி அமோகமாக ஜெயிக்கணும், அதுக்கான எல்லா வேலைகளையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே பவர் இருக்குது, ஆனால் இந்த முறை கூடுதலாக வைட்டமின் பாவை நம்ம இறக்குமதி பண்ணணும், அப்போ தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பல இடங்களில் அதிருப்தி நிலவுது அப்படிங்கிற கருத்தை இந்த நிர்வாகிகள்லாம் முன் வச்சுருக்காங்க. அதுக்கென்ன எவ்வளோ வேணாலும் சரி தாராளமாக செலவு பண்ணுங்கள், பயங்கரமாக கூட்டத்தை சேர்த்துங்க, நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு க்ரீன் சிக்னல் காமிச்சார் எடப்பாடி கே பழனிசாமி. அதுக்கப்புறம் பார்த்தா அதிமுகவுடைய பிரச்சார கூட்டங்களில் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்த ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட நம்ம பேசினப்ப பயங்கரமாக கவனிச்சுக்கிறாங்க. ஆம்பளைங்களா, அவங்களுக்கு எல்லா வகையிலையும் என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும், வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் கட்சியில் ஒரே கட்டளையிட்டு இருக்காங்க, தினமும் நீங்கள் வந்து தவறாமல் பிரச்சாரத்துக்கு போகணும், எவ்வளோ ஆட்களை கூப்பிட்டு வரீங்களோ அவ்வளோ பேருக்கும் ஆனால் எல்லா வேண்டிய உதவிகளையும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன, நாங்கள் எல்லாமே குடும்பம் குடும்பமாக நாங்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு ரொம்ப உற்சாகமான குரலில். இப்படி தொகுதி முழுக்கவே பிரச்சார களத்தில் ரத்தத்தின் ரத்தங்களுடைய கைகளில் வைட்டமின் பா பயங்கரமாகவே புழங்கிட்டுருக்கு. இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கோஷ்டி பூசலும் கட்சிக்குள்ளார பயங்கரமாகவே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவாளர்களான முன்னாள் அமைச்சர் செம்மலை, மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர் எம்கே செல்வராஜ், முன்னாள் மண்டல தலைவர் சண்முகம், இளம்பெண்கள் பாசறை தினேஷ் அப்படின்ட்டு இப்படி இவங்க எல்லாமே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்ங்கிற காரணத்துக்காகவே புறக்கணிக்கப்படுறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிற பாமக ஏதாவது ஒன்று கேட்குதுன்னா உடனே திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு முதலமைச்சர், ஏப்பா பாமகவுடைய தலைவர்கள் இதை கேட்குறாங்க, அந்த வண்டி வாகன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு உடனே தீர்த்து வைங்க அப்படின்னு எங்ககிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு, தேமுதிகவில் இதை கேட்குறாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் சொந்த கட்சியினர் ஏதாவது கேட்டால் அதை பெருசாகவே கண்டுக்கல அப்படிங்கிற இந்த அதிருப்தி குரலும் பரவலாகவே மேலிடத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி கே பழனிசாமி, ஏற்கனவே முதல் கட்டமாக நான் வந்து வைட்டமின் பாவை இறக்குமதி பண்ணிட்டேன், இருந்தாலும் இப்போ கூடுதலாக மறுபடியும் முக்கியமான நிர்வாகிகளுக்கு கணிசமாகவே வைட்டமின் பாவை நான் இறக்குமதி பண்ணுறேன், இதை ஒட்டி கொஞ்சம் கூடுதலாகவே செம ஹாப்பியாகவே ரத்தத்தின் ரத்தங்கள் தேர்தல் களத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவில் தொடக்கத்தில் கொஞ்சம் சுணக்கமாகவே அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே வீரபாண்டியாருடைய மகன் வீரபாண்டி ராஜா, வடக்கு தொகுதியில் ஜெயிச்சிருந்த பனமருத்துப்பட்டி ராஜேந்திரன், டிஎம் செல்வகணபதி, இப்படி 3 பேருமே தனித்தனியாக அணி அணியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. இதனால தாங்க தேமுதிகவிலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியில் வந்து சேர்ந்திருந்தாலும் எஸ்ஆர் பார்த்திபன் எந்த கோஷ்டியும் சேராதவருங்கிற காரணத்துக்காகவே
அவரை வேட்பாளராக ஆக்கியிருக்காரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தினர். இருந்தாலும் தொகுதியில் தொடக்கத்தில் பார்த்தா வீரபாண்டியாருடைய பெயர் விளம்பரத்துலேயோ இல்லை நோட்டீஸ்லேயோ எதுலேயுமே இடம்பெறல. அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் சேலத்தில் பிரச்சாரம் பண்ணப்போ முழுக்க முழுக்கவே அண்ணன் வீரபாண்டியாரின் கோட்டை இது, அவர் என்னுடைய அப்பா கலைஞரை இந்த இடத்துல சாரட் வண்டியில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போனார், இந்த சேலமே அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்தது, அவர் போலவே நாங்களும் உழைப்போம் அப்படின்னு பயங்கரமாகவே மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு. மு க ஸ்டாலின் இப்படி பேசுனது நிச்சயமாக கணிசமான வாக்குகளை திமுக பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறாங்க சேலத்தை சேர்ந்த உடன்பிறப்புகள். அடுத்து மாணவர் அணி இளைஞர் அணியை வச்சு மு க ஸ்டாலின் ஒரு ரிப்போர்ட் இங்கே எடுத்திருந்தாரு. அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டப் ஃபைட்டு கொடுக்கணும், கடுமையாக வேலை செஞ்சால் மட்டும்தான் சேலம் தொகுதியை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு. உடனே மு க ஸ்டாலின் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் இங்கே பேசி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவங்க எல்லாமே வைட்டமின் பா பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ன உடனே நீங்கள் நிறைய செலவு பண்ணுங்கள், எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், லோக்கலில் இருக்கிற முக்கியமான பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் அவங்கக்கிட்டேயே பேசியிருக்கோம், வேண்டிய எல்லா வைட்டமின் பாவும் வந்து சேரும், தாராளமாக செலவு பண்ணுங்கள், முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் சொந்த மாவட்டத்தில் அவரை தோக்கடித்து அவருடைய இமேஜை நம்ம டேமேஜ் பண்ணும், இதை மட்டும் நினச்சிக்கிட்டு எவ்வளோ ஆட்களை வேணாலும் இறக்கி இங்கே வேலை பாருங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு மு க ஸ்டாலின். இதனால் திமுகவுடைய பிரச்சாரத்தில் கொஞ்சம் இப்போ சூடு பிடிச்சிருக்கிற நிலையில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமமுகவுடைய வேட்பாளர் எஸ்கே செல்வம் ஏற்கனவே எம்எல்ஏவாகவும் வந்திருக்காரு. இப்போ அதிமுகவில் இருக்கிற விஜயலட்சுமி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் அவங்களுடைய சகோதரர் தான் எஸ்கே செல்வம். இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், கடுமையான உழைப்பாளி, அதனால் அவருடைய வியூகங்கள் நிச்சயமாக கணிசமான வாக்குகளை வந்து சேர்க்கும் அப்படின்ட்டு அமமுகவினர் ரொம்ப ஆர்வமாகவே இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இப்படி சேலம் முழுக்கவே அதிமுக திமுக அமமுக மூணு பேருமே பயங்கரமாக வரிஞ்சு கட்டிட்டு களை வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க இறங்கி அடிக்கிறதால சேலம் தொகுதி முழுக்கவே இப்போ வைட்டமின் ப தாராளமாக தண்ணி மாதிரி புழங்கிட்டே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி தேனி. சொந்த மாவட்டத்தில் தன்னுடைய மகனை எப்படியாவது ரவீந்திரநாத் குமாரை எம்பி ஆக்கிடணும் அப்படின்னு இறங்கி வேலை பார்க்க தொடங்கியிருக்காரு துணை முதலமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம். இங்கே காங்கிரஸ் கட்சியில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு. அவர் தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர், இங்கே செல்வாக்காக இருக்கிற ஜேஎம் ஆருணை நிறுத்தியிருந்தால் ஒரு வேளை ஃபைட்டு பயங்கரமாக இருந்திருக்கும், டஃப்பாக இருந்திருக்கும். இப்போ ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் பிரமுகர்கள் யாருமே பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல, அதனால் அவர் நமக்கு ஒரு பெரிய போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு போடுறாரு ஓ பன்னீர்செல்வம். தன்னுடைய மகனுக்கு பயங்கர சிக்கலாக இருக்க போகிறது அமமுக வேட்பாளரான தங்கத்தமிழ் செல்வன் தான். அவர் கணிசமாக வாக்குகளை பிரிப்பார், அதை சரி கட்டணும்னா தொகுதியில் இருக்கிற முக்கியமான எல்லோரையுமே கூப்பிட்டு பேசணும் அப்படின்ட்டு எல்லா சமுதாய தலைவர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அதே போல் கட்சிக்குள்ளார இருக்கிற நிர்வாகிகள்கிட்டையும் முக்கியமான தலைவர்கள்ட்டையும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், தாராளமாக இறங்கி அடிங்க, என்னுடைய மகன் எம்பி ஆகணும், அது மட்டும்தான் என்னுடைய பிரதானமான நோக்கம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. வைட்டமின் பாவையும் தாராளமாக தொகுதி முழுக்கவே இறக்க தொடங்கிட்டாரு ஓ பன்னீர்செல்வம். ஓபிஎஸ் மகன் ரவியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு நினைவு சின்னம் அமைப்போம், உசிலம்பட்டியில் மிகப்பெரிய விளையாட்டு திடல் அமைப்போம் அப்படின்னு இறங்கி களத்தில் தேர்தல் களத்தில் பல வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய பிரச்சார களத்தில் நிறைய இளைஞர்களும் தென்படுறாங்க. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் தங்கத்தமிழ் செல்வனுக்கு செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு நிறையா இருக்குது. ஆனால் மற்ற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே இரட்டை இலைக்கு தான் இப்பவும் மவுசு அப்படின்னு கணக்கு போட்ட ஓ பன்னீர்செல்வம் முழுக்க முழுக்க அந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே மற்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே கூடுதல் கவனம் செலுத்துகிறாரு. அதே போல் ரவியும் பயங்கரமாக அந்த எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. தனிப்பட்ட வகையில் அமமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, மறைமுகமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ரவி பேசிக்கிட்டே இருக்கிறதா அதிமுக தரப்புலேருந்து உற்சாகமான குரலில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அமமுகவினர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இங்கே தனிப்பட்ட வகையில் டிடிவி தினகரனுக்கு செம்ம செல்வாக்கு இருக்குது, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தா சொந்த ஊர் அப்படின்னு தங்கத்தமிழ் செல்வனுக்கு இங்கே பயங்கர செல்வாக்கு இருக்குது, தொடக்கத்தில் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வைட்டமின் பா வந்து சேரல, அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு, ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டோம், இதுக்கு பேசின டிடிவி அவர்கிட்ட பேசினப்ப நீங்கள் நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாளில் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து சேர்ந்துடும், அதனால் நீங்கள் இறங்கி வேலை பாருங்கள், நம்ம நம்மளுடைய பவரை இங்கே நிரூபிக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் உத்தரவு போட்டிருக்காரு. அதனால் நாங்கள் எல்லோருமே இப்போ பயங்கர உற்சாகமாக தான் இந்த ஏரியாவில் வளம் வந்துட்டுருக்கோம், நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க அமமுகவினர். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக அமமுக ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர் தான்.
அப்ப அந்த வாக்குகள் அவங்க ரெண்டு பேருக்குமே பிரியும். ஏனைய சமூகத்தினர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க காங்கிரஸ் கட்சியினர். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா திமுகவிலேருந்து பெரிய ஒத்துழைப்பு இங்கே கிடைக்கல. ஏன் அப்படின்னா, இங்கே ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சியினர் நாங்கள் ஜெயித்த தொகுதி அப்படின்னு கேட்பாங்க, அது தங்களுடைய எதிர்காலத்துக்கு சிக்கலாகிடுமோ அப்படின்னு கணக்கு போடுற திமுகவினர் இங்கே பெருசாக காங்கிரஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினர். இதுதான் இப்போ வரைக்கும் தேனியுடைய கள நிலவரமாக இருக்குது. எல்லோருடைய கவனமும் இந்த ரெண்டு தொகுதியிலையும் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிறதால இந்த தொகுதி முழுக்கவே வைட்டமின் பா மழை போல பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது. வெற்றி மட்டும்தான் அவங்களுடைய கணக்காக இருக்குது, ஆனால் வாக்காளர்களுடைய கணக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது 23 தேர்தல் முடிவு வரப்போ தெரிய வரும். இதே போன்ற முக்கியமான தொகுதி நிலவரம் அரசியல் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.